ஹானியோ வீட்டில் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஹானியோட அம்மா டேச்சுவை ரொம்பவே கவனிக்கிறாங்க இதை சாப்பிடு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ஷான்கு சாப்பிட ஆசையா இருக்கு ஆனால் கேட்டால் மாட்டாங்களேன்னு சொல்லி அமைதியா இருக்கான் இப்போ ஹானி ஷான் கிட்ட நீ எப்படி நாங்க போன பிளேஸ்க்கு வந்தேன்னு கேட்குறா ஆன்டி சொன்னாங்க அது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ்னு அதான் வந்தேன்னு ஷான் சொல்றான் டேச்சு உடனே ரொம்ப தேங்க்ஸ் டோங்குன்னு சொல்றான் ஷான் அதுக்கு பரவாயில்லை ஆனால் நீ இந்த மாதிரி டேஞ்சரஸ் பிளேஸ்க்கு ஹார்ன் யூவை கூப்பிட்டு போகாதீங்கன்னு சொல்கிறான் ஷான் இப்படி பேசினதும் ஹார்ன் யூ டாப்பிக்கே சேஞ்ச் பண்ண சென்வெல் கம்பெனியிலேருந்து வர்றவங்க கூட ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் நீ மட்டும் டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறான் டேஜ்ஜவும் ஆமாம் உங்கள் வில்லேஜில் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது ஆனால் வெளி உலகத்துக்கு அது தெரியலை அதனால உங்கள் வில்லேஜுக்கு டெவலப்மெண்ட் தேவைன்னு சொல்கிறான் அப்படின்னா நீ ஷென்வெல் கம்பெனி பண்ணுறது கரெக்ட்டுன்னு நினைக்கிறியான்னு ஹார் நியூ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் ஷான்க்கு சென்வெல் கம்பெனி நேமை ரிப்பீட்டடா கேக்கவும் அவனுக்கு அந்த நேம் ஃபெமிலியரா தெரியுது சோ அந்த கம்பெனி பத்தி கேக்குறான் ஹான் யூ டாங் அங்கிள்க்காக ஷென்வெல் கம்பெனி மேல செம கடுப்புல இருப்பான் சோ ஷான் கிட்ட ஷென்வெல் ரொம்பவே மோசமான கம்பெனி அந்த கம்பெனியோட பாச மட்டும் நான் பார்த்தா அவனோட ஹார்ட்ட வெளியே எடுக்கிற அளவுக்கு கோபம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்றான் ஷானும் அதனால தன்னோட மனசுக்குள்ள சென்வெல் கம்பெனி ரொம்ப பேட் கம்பெனி போலன்னு நினைச்சுக்கிறான் இப்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் பேச்சுவோம் ஓகே நாம நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்புறான் அந்த டைம் அம்மா ஹானிய கிட்ட நீதான் இன்னைக்கு டேபிள கிளீன் பண்ணணும்னு சொல்றாங்க ஹானிய உடனே நானா மந்த் ஃபுல்லா கிளீன் பண்ணி என் கைய பாருங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஷானு உடனே நான் கிளீன் பண்றேன்னு சொல்லிடுறான் ஹானியுக்கு ஏன் இவன் நமக்கு ஹெல்ப் பண்றான்னு ஒரே திங்கிங்காவே இருக்குது ஷான் நிறைய தண்ணி யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் வானிய அம்மா வந்து பார்த்துட்டு வாட்டர் பில் எவ்வளோ ஆகுதுன்னு தெரியுமாடா நீ உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ற டிட்டர்ஜென்ட்டும் இவ்வளவு எடுத்து வேஸ்ட் பண்ணியிருக்க நீ கிளீன் பண்ணவே வேண்டாம் நானே கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஷான அனுப்பிடுறாங்க ஹாஸ்பிட்டலில் ஷானோட அப்பா இன்னும் கண் முழிச்சிருக்கவே மாட்டாங்க சோ ஷானோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்போ சீக்வாங் ஷான் அம்மா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க என்ன வளர்த்தது நீங்க தான் அதனால நானும் உங்க பையன் தான் சொன்னாலும் உங்களுக்கு சொல்றேன் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றேன் சொல்லிட்டு ஷானோட அம்மா அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க ஹோட்டல் ஓனர் டாங் சென்வல் கம்பெனி கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் போட டிசைட் பண்ணிடுறாரு அந்த டைம் டிவில சொல்ற நியூஸ் டாங் பாக்குறாரு சென்வல் கம்பெனி ஜெனரல் மேனேஜர் சீக்ரெட் ப்ராஜெக்ட் நியூஸ் வந்திருக்கு அதுவும் அவரோட என்கேஜ்மெண்டையே விட்டுட்டு போயிருக்காருன்னு நியூஸ் வருது டாங் இந்த நியூஸை பார்த்துட்டு சைன் போடாம இருந்துட்டு கம்பெனில இப்போ ஹான்மே வில்லேஜ் ரீடெவலப்மெண்ட் பத்தி மீட்டிங் போய்கிட்டு இருக்கு சாங் அந்த டைம்

நீ கிட்ட நீ எதை பத்தியும் உரி பண்ணிக்காத நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு கொஞ்ச நாள் அம்மா கூட இரு நான் கம்பெனி மேட்டர்ஸ் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்றான் இங்க ஹுவான்யு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா ஷான் ஹுவான்யு போட்டுக்கிற ட்ரூ லவ் ரிங்கையே பாத்துட்டு உன் ரிங் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றான் வாணிக்கு கொஞ்சம் டவுட் வருது உனக்கு எதுவும் ஞாபகம் வந்துட்டான்னு கேக்குறேன் இல்ல இந்த ரிங்கை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அண்ட் நான் இந்த ரிங்க பாத்துட கூடாதுன்னு நீ நினைக்கிறன்னு எனக்கு தெரியுதுன்னு ஷான் சொல்றான் உடனே ஒரு ஐடியாவை திங்க் பண்ணிட்டு ஷான் கிட்ட அந்த ரிங்கை காமிக்கிறான் இந்த ரிங் என்னோடது ஆனா நீ ஒரு தடவை இந்த திருட பார்த்த எங்கிட்ட இருந்து நீ கூடாதுன்னு மறைக்கிற திருட ட்ரை பண்ண பிறகு கூட நான் ஸ்டே பண்ண வச்சிருக்கேன்னு சொல்ற இந்த கதையை நம்பி ரொம்ப சொல்லிட்டு என்ன ஏதாவது பிளேஸ்க்கு கூப்பிட்டு போறியா என்னோட பழைய மெமரிஸ் ஞாபகம் வருதான்னு பாக்கலாம்னு சொல்றான் ஹான்யுவும் ஓகேன்னு சொல்றா அந்த டைம் ஹானியோட அம்மா வந்து ஹான்யுவை டெலிவரிக்கு போக சொல்றாங்க ஷானு ஹானியு கிட்ட நான் கூட வர்றேன் இந்த பிளேஸ சுத்தி பார்த்த மாதிரியும் இருக்கும்னு சொல்றான் ரெண்டு பேரும் இப்போ கார்ல மலைக்கு டெலிவரி பண்ண போய்கிட்டு இருக்காங்க ஷான் ஹானி கிட்ட நான் ஒன் டைம் டிரைவ் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு டிரைவ் பண்றான் நல்லாவே டிரைவ் பண்றான் இதை பார்த்து ஹானி ஏ உனக்கு டிரைவ் பண்ணலாம் தெரியுமான்னு கேட்கிறான் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு ஷான் சொல்லிடுறான் இப்போ டெவில் ஃபாரஸ்ட் மலைக்கேறி ஒரு பாட்டியோட வீட்டுக்கு போறாங்க அந்த பாட்டி ஷானை பார்த்துட்டு இது யாருன்னு கேட்கிறாங்க ஹானியும் இவன் பேரு நான் தான் இவனை கண்டுபிடிச்சேன் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றான் அந்த பாட்டி உடனே அவனை பார்த்தா கிளவரா தெரியுதுன்னு சொல்றாங்க பாட்டி சிப்பி ஜோசியம் பாக்குறவங்க சோ ஹான்யு தனக்கு ஜோசியம் பாக்க சொல்றா பாட்டியும் பார்த்துட்டு நீ ரீசண்டா யாரையும் மீட் பண்ணியான்னு கேக்குறாங்க ஹானியும் டேச்சுவே நினைச்சிட்டு ஆமான்னு சொல்றா பாட்டி இப்போ அவன் உன்னோட டெஸ்டினி ஆனா இதுக்காக நீ ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஆனா அவன் உனக்கானவன்னு சொல்றாங்க ஹானி ரொம்பவே சந்தோஷப்படுறா நெக்ஸ்ட் ஷான்கு ஜோசியம் பாக்குறாங்க உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையானு பாட்டி கேட்டுட்டு நீ இப்போ ஹாப்பியா தானே இருக்குன்னு கேக்குறாங்க ஷானும் ஆமான்னு சொல்றான் மேபி இது காடோட பிளானா இருக்கும் உன் லைஃப்ல உள்ள மத்த பேர்டனை ஸ்டாப் பண்ணி உன் ஹார்ட்டை ஃபீல் பண்ண வைக்க தான் நடந்திருக்கு இது எல்லாருக்குமே கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது ஸோ நீ ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் ஷானும் ஹாப்பி ஆகுறான் இப்போ ரெண்டு பேரும் ரிட்டன் நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஷான் ஹானியு கிட்ட நீ ரீசெண்டாக டெச்சுவை தான் மீட் பண்ணதா நினைக்கிறியான்னு கேட்குறான் ஹானியு ஆமான்னு சொல்லவும் ஷான் அதுக்கு நீ என்னையும் தான் ரீசெண்டாக மீட் பண்ணணும்னு சொல்கிறான் நீ ரொம்ப யோசிக்காத வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஹானியு சொல்லிட்டு திரும்புற அங்க இருந்த குழிக்குள்ள விழுந்துட்டான்

அதுக்குள்ள எனக்கு கால் போயிடுச்சுன்னு சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா ஷான் ஹுவானிய இப்ப ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறான் ஹுவானி ஃபர்ஸ்ட் சமாதானம் ஆகுறா ஆனா அப்புறம் ஷான் அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து நீ என்கிட்ட கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க பாத்துக்கிறியனு சொல்லி அவனை தள்ளி விடுறான் இல்லைன்னு ஷான் சொல்லிட்டு உன் காலுக்கு மசாஜ் பண்ணி விடவான்னு கேட்டு ஹுவானியக்கு மசாஜ் பண்ணி விடுறான் இங்கே ஹுவானியோட அம்மா நான்வெஜ் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பையன் ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கிறேம்மான்னு கேக்குறான் இல்ல இல்ல இதுவும் அக்காவுக்கு மட்டும்தானு அம்மா சொல்லிடுறாங்க அம்மா தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப அழகானவங்க ப்ளீஸ்ம்மா எனக்கு ஒரே ஒரு பீஸ் தாங்கன்னு கேக்கவும் அம்மாவும் ஒரு பீஸ் எடுத்துக்க சரின்னு சொல்றாங்க நைட் டைம் ஆகவும் அம்மா ஹுவானியுக்கு கால் பண்ணி பார்க்க சொல்றாங்க ஹுவானியோட பிரதரும் கால் பண்ணி பார்த்துட்டு ரிங் போக மாட்டேங்குது நாம பேசாம சாப்பிட்டுட்டு ஹுவானியுக்காக வெயிட் பண்ணலாம்னு சொல்றோம் அம்மா உடனே டேவும் அக்கா வீட்டுக்கு வரலடா நீ இப்படிலாம் சாப்பிடறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க எப்படினாலும் ஹுவானியும் வந்தது எனக்கு ஒரு பீஸ் கூட கிடைக்காதுன்னு பிரதர் சொல்லவும் சரி சரி மறுபடியும் அவளுக்கு கால் பண்ணி பாருன்னு அம்மா சொல்லிடுறாங்க ரொம்ப இருக்கா டே டைம் வந்ததும் நமக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு பாப்போம்னு சொல்றான் ஹுவான்யூ அதுக்கு சப்போஸ் இங்க இருந்து போக எந்த வழியும் கிடைக்கலனா என்ன பண்றதுன்னு கேக்குறா ஷான் இப்போ ஹுவானியூக்கு ஒரு ஸ்டோரி சொல்றான் ஒரு தவளைக்கு ரொம்பவே தாகமா இருந்தது அதனால அது பாறைக்கு அடியில் தோண்டிக்கிட்டே இருந்தது ஆனா கொஞ்ச நேரத்துல அது டயர்டால தோன்றதை விட்டுடுச்சு அதனால அந்த தவளை போயிடுச்சு அந்த பாறைக்கு நீர் ஊற்று இருந்தது நம்பிக்கையை மட்டும் இழந்துட கூடாதுன்னு சொல்றேன் ஹுவானியும் இப்போ நாளைக்கு நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும்னு சொல்லி ஹாப்பி ஆகுறான் ரெண்டு பேரும் இப்போ ஸ்டார்ஸ பாத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க உன் ஸ்டார் நேம் என்னன்னு ஹுவானியும் ஷான் கிட்டே கேக்குறான் ஷான் தெரியாதுன்னு சொல்லவும் ஏய் சாரி நான் கஷ்டப்படுத்திட்டேனு ஹுவானிய கேக்குற இல்ல இல்ல நீ அப்படி நினைக்காத அந்த பாட்டி கூட என்ன சொன்னாங்க நான் எல்லாத்தையுமே மறந்து என் ரீரைட் பண்ணிக்கலாம் அதனால எனக்கு கவலை இல்ல அதுவும் இப்ப என் மெமரி லாஸ் ஆனதும் நீ தான் சோ நீ தான் என்னோட ஃபேமிலி எனக்கு நீ இம்பார்டன்ட் பர்சனும் கூட சோ நான் உன்ன ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்றான் லேட் நைட் ஹுவானிய குளிர்ல நடங்கறத பார்த்து ஷான் தன்னோட கோட்டை அவளுக்கு போத்தி விடுறான்

குவான்யுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ரிங் போகவே இல்லை மார்னிங் ஆகுது இங்கே குளிக்குல குவான்யு ஷான் மேலே சாஞ்சி தூங்கிக்கிட்டு இருக்கா இப்போ எந்திரிச்சு பார்த்து ஷான் கிட்டே என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணுறியா என்ன ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கியிருக்கேன்னு குவான்யு கேட்குறா ஷான் உடனே நீ தான் நைட்டு ரொம்ப குளிர் அடிக்குதுன்னு ஏன் மேலே சாஞ்சி தூங்கணுன்னு சொல்லி கோவப்படுறான் இப்போ ரெண்டு பேரும் அந்த குழிக்குள்ள ஒரு பாதை இருக்கிறத பார்த்து அது வெளியே போக டிசைட் பண்றாங்க ஷான் ஹுவானியவை கைத்தாங்கலாம் கூப்பிட்டு போறான் அந்த பாதை வழியா போனா வெளியே கடல் தெரியுது இந்த சீனரி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இங்க டேய்சு ஹானியோட வீட்டுக்கு வர்றான் அங்க ஹானியோட அம்மாவும் தம்பியும் ஹானியுவ தேட கிளம்பிக்கிட்டு கிட்ட ஹுவானிய அம்மா டெவில் டெவில்ஸ்டுக்கு டெலிவரி பண்ண ஹானியவும் டொங்கவும் போனாங்க ஆனா இன்னும் அவங்க திரும்பி வரலன்னு சொல்றாங்க டேச்சு உடனே நான் போய் அவங்கள தேடுறேன்னு சொல்றான் ஹானியோட பிரதர் நானும் வர்றேன்னு சொல்லவும் டெய்ச்சு பாணியோட அம்மா கிட்ட நாங்க ரெண்டு பேருமே போறோம் நீங்க வீட்டுல இருங்க சப்போஸ் அவங்க வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க இங்கே ஹுவானியும் ஷானும் ஒயிட் டால்பின இந்த கடல்லாங்க அவங்களுக்கு இது ரொம்பவே சர்பிரை உப்பு மூட்டை தூக்கி ஒயிட் டால்பின் ஹாப்பியாஸ்க்கு கை காமிச்சு அங்க இருந்து போனதும் அந்த பக்கம் இருக்கிற மலப்பாதை வழியா போய் பார்ப்போமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம் டெய்ச்சுவும் ஹுவானியோட பிரதரும் அவங்கள தேடி டெவில்ஸ்டுக்கு வந்து ஹுவானியும் ஹுவானியனு கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சவுண்ட் கேட்டதும் குவானியும் ஷானும் அவங்க வந்த பாதையிலேயே திரும்ப நடந்து அந்த பழத்துக்கு போயிட்டு சவுண்ட் கொடுக்கறாங்க இப்போ நாலு பேரும் மீட் பண்ணிடுறாங்க இருந்து ரெண்டு வெளியையும் எடுத்துடுறாங்க நெக்ஸ்ட் ஹுவானியோட வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுகிட்ட இருக்காங்க வழக்கம் போல ஹுவானியோட அம்மா டேச்சுக்கு நான்வெஜ் கொடுத்து நல்லா கவனிக்கிறாங்க ஆனா ஷானுக்கு நூடுல்ஸும் வெஜிடபிள்ஸும் தான் ஷான்கும் நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப ஆசையா இருக்குது லாஸ்ட்ல வாயத்திறந்து கேட்டுடுறான் அம்மா ஷானோட எடுத்து வைக்கிறான் அம்மா உடனே நீ டேய்சுக்கு தான் தேங்க்ஃபுல்லா இருக்கணும் அவன் தான் உன்னை காப்பாத்தினு சொல்றாங்க ஹானியும் டெய்ச்சு தேங்க்ஸ்னு தேங்க்ஸ் சொல்றான் டெய்சுக்கு ஷான பாக்கும்போது ரொம்பவே அவன் டிஃப்ரெண்டா ரிச் லுக்ல இருக்கிற மாதிரியே தோணுது ஸோ ஷான் கிட்ட நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்குறான் ஹுவானியோட ஹோல் ஃபேமிலிக்கு என்ன சொல்லணும்னு தெரியல ஷான்க்கும் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல ஹுவானியோட அம்மா இப்போ டேச்சிக்கிட்ட ஹுவானியும் டொங்குவும் கசின்ஸ் அவன் கொஞ்சம் எங்ககிட்ட கடன் வாங்கினதால இங்கே இருந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிடுறாங்க டேச்சுவும் அப்படியா ஓகேன்னு சொல்கிறான் ஆனால் அவனுக்கு இன்னுமே டவுட்டாக இருக்குது டொங்குவை எங்கேயோ பார்த்த மாதிரியே டேச்சு ஃபீல் பண்ணுறதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்